ஆசிர்வாத இளைஞர் இயக்கம் வழங்கும் இந்நிகழ்ச்சியை காண அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த உன்னதர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் மூச்சுமே, ஆனல் கொண்டு உமக்காக வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமே. பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே, அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. உச்சிடுமே வல்லமையை இந்த நாடல் எங்கள் மேலே, உச்சிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஓ வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. இப்பொழுது எரிந்து பிரகாசிக்கும் வாழ்க்கை என்ற கருப்பொருளில் தேவனுடைய செய்தியை கூற வருகிறார் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூத்த ஊழியர் லயனல் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களோடு கூட எரிந்து பிரகாசிக்கிற வாழ்க்கையை குறித்து நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். வேத புத்தகத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 5:35 பக்கமாக உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:35. யோவான் ஸ்நானங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று கூறினார். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 6 முன்பாக பிறந்தவன். அருமையானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகன் சரித்திரத்திலே மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தவராக இருக்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கியத்தை அவர் பெற்றவராகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசி தீர்க்கதரிசியாக பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் விளங்குவதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை குறித்து தான் ஆண்டவர் அநேக சாட்சிகளை கொடுக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று அவனை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 60:1 நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக கூறுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்குள் வந்தது என்று அவர் சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே தொடர்ந்து 62 நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் பார்க்கிறோம். சியோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் நம்முடைய தீவெட்டிகள் எரிகிற மட்டும் அல்லது எரிந்து அது பிரகாசிக்கிற மட்டும் அவர் அமராமல் இருப்பார் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம்.
ஆகினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் கூட ஆண்டவராக இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:35 நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் என்று சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய விளக்குகள் எரிந்து போன ஒரு விளக்குகளாக இருக்கக்கூடாது, அல்லது அணைந்து போன ஒரு விளக்குகளாக இருக்கக்கூடாது, எரிகிற ஒரு விளக்குகளாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனை பார்க்கும்போது அவன் எரிந்து போன ஒரு மனிதன் அல்ல, அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு வரை அவன் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காகவே இருந்தான் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அவனை குறித்து ஆண்டவருடைய வசனத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:15 நாம் பார்க்கும்போது அங்கே அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருப்பான் என்று அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. இவன் ஒரு ஆசாரிய குடும்பத்திலே அவன் பிறந்தவன். சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் அவன் பிறந்தவன். அவர்கள் ஆசாரிய ஊழியங்களை முதிர் வயதிலேயும் கூட அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டு தேவன் யோவான் ஸ்நானகனை அவர்களுக்கு ஒரு மகனாக கொடுத்ததை நாம் பார்க்கலாம். ஆனால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அல்லது தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் ஆண்டவருக்கென்று எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. ஆவியானவரை நெருப்புக்கும் எண்ணெய்க்கும் வேத புத்தகத்திலே ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். தீப சுடர் என்று அழைக்கப்படக்கூடிய சீனா தேசத்து மிஷனரியாகிய ஹட்சன் டெய்லர் இவ்விதமாக கூறுகிறார், திரி இருக்கிறது, ஆனால் திரிதான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் எதை தேடி திரிகிறாராம், திரிகளை தேடுகிறார். சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட திரிகள் ஆண்டவருக்கு தேவை, ஆனால் நெருப்பு எண்ணெயும் இலவசமாக கொடுக்கிறார். அப்படியானால் பரிசுத்தாவியை ஆண்டவர் இலவசமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு தேவையானது நம்முடைய தீவெட்டிகள் அல்லது நம்முடைய திரிகள் இருளே எண்ணெய் இருக்கும்போது அது நெருப்பினாலே மூட்டை விடப்படும் போது அதை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறுகிறது. யோவான் ஸ்நானகன் அவர் எரிந்து பிரகாசிக்கிறவர் மாத்திரமல்ல, அநேகருடைய உள்ளத்திலே அவர் நெருப்பை மூட்டுகிறவராயும் இருக்கிறார். பரிசுத்தாவி என்று சொன்ன உடனே இன்றைக்கு அநேகர் அந்த வார்த்தையை கேட்டாலே அவர்கள் எதிர்மறையாக நினைக்கிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடும் போது பரிசுத்தாவியை நாம் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொன்னாலும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவரால் வருகிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு அது பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே ஒருபோதும் நாம் ஆண்டவருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்க முடியவே முடியாது. அருமையானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டுமானால் நமக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 44 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன ஒரு வாக்கு தத்தம் என்றால், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். ஏசாயா 44:2-3 பாருங்கள், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலே உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம் பேரிலே இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்துள்ள போதுமான அறிவு இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இல்லாதபடியினாலே நாம் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க முடியாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, சகரியாவின் புத்தகத்திலே நீங்கள் சகரியா எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவனை தேவனுடைய தூதன் அவனை ஒரு தூக்கத்தில் இருக்கிறவனை போல எழுப்பி விடுகிறதை போல அவனை எழுப்பி விட்டு அவனை பார்த்து கேட்கிறார், நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று கேட்கிறார். அந்த சம்பவத்தை நீங்கள் சகரியாவின் புத்தகத்திலே 4 முதல் 14 வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அவன் பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்கிறான் என்றால், ஒரு குத்து விளக்கு, பொன்னினால் ஆகப்பட்ட ஒரு குத்து விளக்கை பார்க்கிறான். அந்த குத்து விளக்குக்கு மேலே ஒரு கிண்ணத்தை பார்க்கிறான். அந்த குத்து விளக்கிலே 7 சுடர்கள், 7 தீவெட்டிகளை அவன் அங்கே பார்க்கிறான். அந்த 7 தீவெட்டிகள், அந்த 7 தீவெட்டிகளுக்கு 7 குழாய்கள் வழியாக அங்கே எண்ணெய் வருவதை அவன் பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த கிண்ணத்திற்கு 2 ஒலிவ மரத்தில் இருந்து ஒரு பக்கத்திலும் ஒரு வண்ணு வலது பக்கத்திலும் இன்னொரு இடது பக்கத்திலும் இருந்து எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. எண்ணெய் வந்து கொண்டே இருந்து அந்த குழாய்கள் வழியாக கிண்ணத்தில் இருந்து இந்த தீவெட்டிகளுக்கு அல்லது அந்த லேம்ப்ஸுக்கு வந்து கொண்டு இருக்கும் போது அவைகள் நன்றாக எரியும் என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக அங்கே அந்த காரியத்தை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி செருபாபேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பல தடைகள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது, ஆனால் பரிசுத்த ஆவியினாலே எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ள முடியும் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் இந்த நாட்களிலே இருள் சூழ்ந்திருக்கிற அல்லது காரிருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் சுடர்களை போல நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு நாளிலே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றால் அதற்கு பிற்பாடு அப்படியே விட்டு விடுவதல்ல, நாம் தொடர்ந்தேச்சியாக நாம் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எபேசியர்களின் நிருபத்திலே 5:18-19 அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்கிறார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அவன் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் உள்ளத்திலே அவன் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனாகவே இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9:9 நீங்கள் பார்க்கும்போது இயேசுவை குறித்து விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்வோம். அந்த கட்டடத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நெருப்பினால் ஒரு கட்டடம் எரிந்து கொண்டிருந்தால் அதை பார்ப்பவர்கள் எல்லாரும் அந்த கட்டடத்தை நோக்கி ஓடி வருவார்கள். ஏன் தெரியுமா? அது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டடமாக இருப்பதினாலே. அதேவண்ணமாக நம்முடைய வாழ்க்கை கூட நாம் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாக உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்து நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டு இருக்கும் போது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கும் போது எல்லாரும் நம் பக்கத்திலே ஓடி வருவார்கள். அதை தான் நாம் மோசேயினுடைய சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் மீதியான் தேசத்திலே வனாந்திரத்திலே தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது அங்கே அவன் பார்க்கும்போது ஒரு முள்செடியை பார்க்கிறான். அந்த முள்செடியிலே அந்த முள்செடி அக்னியினாலே அது எரிந்து ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முச்செடி வேகவில்லை. அந்த எரிகிற முச்செடியின் நடுவில் இருந்து தேவனுடைய தூதன் அங்கே பேசுகிறார், மோசே அது என்ன என்று அற்புத காட்சியை பார்ப்பேன், அது எரிந்து கொண்டு இருக்கிறதே ஆனால் வேகவில்லையே என்று கிட்டக்க வரும்போதுதான் மோசேயோடு கூட தேவன் பேசுகிறார். அதே வண்ணமாக நாம் ஆண்டவருக்காக எரிகிற தீபங்களாக இருப்போமே ஆனால் நம் மூலமாக ஆசீர்வாதம் பெறும்படியாக நம்மை தேடி ஓடி வருவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யோவானை குறித்து வேத புத்தகத்திலே நீங்கள் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 10:41 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆகையால் அநேகர் அவரிடத்திலே தேடி வந்தார்கள். ஆனால் இவன் எந்த விதமான ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனால் இவனை தேடி ஏராளமான மக்கள் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், இவன் தேவனாலே அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பற்பல மக்கள் அவனை தேடி ஓடி வருகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:10-14 நீங்கள் பார்க்கும்போது, ஜனங்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்புறம் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அதற்கு அவர் சொல்லுகிறார், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். ஆயக்காரர்கள், அவர்கள் டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்வார்களே, அவர்களும் யோவான் ஸ்நானத்தில் ஓடி வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு கட்டளையிட்டுவதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். பாருங்கள், போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கும் திடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். பாருங்கள், அதற்கு முந்தின வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது, யோவானை தேடி பரிசேயர்கள் வருகிறார்கள், சதுசேயர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் தாங்கள் நேரடியாக பரலோகத்திற்கு போய் விடுவோம், நாம் மனம் திரும்ப வேண்டும் அவசியமில்லை என்றவர்கள். ஸோ பரிசேயர் ஓடி வருகிறார்கள், ஜனங்கள் ஓடி வருகிறார்கள், ஆயக்காரர் ஓடி வருகிறார்கள், இன்னும் போர் சேவர்கள் ஓடி வருகிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படியாக யோவான் ஸ்நானகன் அனைவரையும் கவர்ந்து இருக்கிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். அவனுடைய செய்திகளும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவனுடைய அன்பினாலே ஏவப்பட்ட காரியங்களாக இருந்தது. வேறு எதையும் அவன் குறிக்கோளாக வைக்காதபடி, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறவனாக இல்லாதபடி அவன் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருந்தான். ரோமர்களின் நிருபம் 5:5 நாம் படித்து பார்க்கும்போது, தேவனுடைய அன்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது, அந்த அன்பு நமக்குள்ளே எரிகிறது. பரிசுத்த ஆவியானவரும் ஒரு பக்கத்திலே நமக்குள்ளே எரிந்து பிரகாசிக்கிற, நாம் எரிவதற்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 நீங்கள் பார்க்கும்போது, அங்கே நாம் எவ்விதமாக மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதங்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். பண்டிகையினுடைய பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. நன்றாக கவனித்து பாருங்கள், பண்டிகையினுடைய கடைசி நாள், பிரதான நாள், அந்த நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு என்ன சொல்கிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன். அவன் உள்ளத்திலிருந்து அநேக நதிகள் புறப்பட்டு ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் அப்படி சொல்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்படும் போது, அவன் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவனுடைய சுற்றுப்புறங்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் வெளிச்சத்தை உடையவனாக இருப்பது மாத்திரமல்ல, இருளில் இருக்கிற இந்த உலகத்திற்கும் அவன் ஆசீர்வாதமாக வெளிச்சமாக அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:9 நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தாகத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாகவே அதை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் 13:10 நாம் பார்க்கும்போது அவிதமாக சொல்லுகிறார். 11:13 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனாய் இருக்கிற உன்னிடத்திலே ஒரு மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாக தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது
பரமபிதாவானவர் தம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறீர்களே, இப்பொழுதே நீங்கள், ஆண்டவரே நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன், என்னை உம்முடைய ஆவியினாலே அபிஷேகியும் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் இதே நேரத்திலே உங்களை அபிஷேகித்து ஹட்சன் டெய்லர் என்ற சீனா தேசத்து மிஷனரி சொன்னது போல இலவசமாக எண்ணெயும் நெருப்பும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருக்கு தேவையானது திரிகள் மாத்திரம்தான். நீ ஒரு திரியாக இருப்பாயானால் உன்னை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆவியால நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவரை நாம் அவித்து போடக்கூடாது, அணைத்து போடக்கூடாது. நெருப்பு என்று சொல்லும் போது அது சுலபமாக அணைந்து போகக்கூடிய காரியம். அந்த நெருப்பை நாம் அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இராவிட்டால் அந்த நெருப்பின் மேல் தண்ணீரை ஊற்றும் போது அந்த நெருப்பின் மேல் இன்னும் பலவிதமான சாண்ட் இப்படிப்பட்டதான காரியங்களை போடும் போதும், மணலை அள்ளி போடும் போது அந்த நெருப்பு அணைந்து போவதை நாம் பார்க்கலாம். அதே வண்ணமாக இன்றைக்கு அநேகர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட அவர்களுடைய விளக்குகள் எப்படி எரிகிறது என்றால் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டாராம், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இன்றைக்கு நம்முடைய விளக்குகள் லோ வோல்டேஜ்லே எரிகிற பல்பிலே எரிகிற ஒரு விளக்குகளை போல மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் தேவனிடத்திலிருந்து போதுமான வல்லமை பவர் நாம் பெற்றுக்கொள்ளாதபடியால் அல்லது போதுமான அளவு எண்ணெய் இராதபடியினாலே நம்முடைய விளக்குகள் மங்கி எரிகிறது. இன்னும் கூட அநேகர் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் பின்வாங்கிய நிலையில் இருப்பதினாலே தான் அவர்களுடைய விளக்குகள் மங்கி எரிகிறது. அவிசுவாசிகளுடைய உறவுகள், தேவனுடைய வசனத்தை கிரமமாக தியானிக்காத காரியங்கள், உலகத்திற்கு அடுத்த காரியங்கள், இவைகளிலே சிக்கிக் கொள்ளுதல், இவைகளினாலே நம்முடைய திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு திரியாக இருக்கிறது. ஸோ நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் புதிய எண்ணெயால் நிரப்பப்படுவோம். சங்கீதக்காரன் சொல்கிற வண்ணமாக 92:10 நாம் வாசிக்கிறோம், நான் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பழைய அனுபவங்கள் அல்ல, பழைய எண்ணெய் அல்ல, ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு அநேகர் நான் அன்றையோ ஒரு வருஷத்தில் அபிஷேகம் பெற்றதை குறித்து பெருமையாக சொல்கிறார்கள், அப்படி அல்ல. புதிய எண்ணெயால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளினாலே நாம் அபிஷேகம் பெற வேண்டும். அதே தான் சங்கீதக்காரன் 23:5 அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த சத்துருக்களுக்கு முன்பாக தேவரீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நம்முடைய தலை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கும். எபிரேயர் கணிநிருபம் 9:9 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார், ஆகையால் அவருடைய தேவன் அவரை அவருடைய தோழர்களை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தால் நிறைத்தாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆனந்த தைலத்தால் நிரப்புவார். எப்பொழுது என்றால் நாம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் போது. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:29-31 பார்க்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறாராம், இளைஞர்கள் கூட இடைப்படைந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்திலே மணிக்கணக்காக நாம் காத்து இருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 8:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனை பெறுவீர்கள், யூ ஷால் ரிசீவ் பவர் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6:7 நீங்கள் பார்க்கும்போது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார் என்றால் அவன் யோவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தேவனால் அனுப்பப்பட்டவன், ஒரு மனுஷன். அவன் ஒரு தேவதூதன் அல்ல, நம்மளைப் போல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனால் தேவனால் அவன் அனுப்பப்பட்டான். எதற்காக அனுப்பப்பட்டான் என்றால்,
அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியாகிய இயேசுவை குறித்து சாட்சியாக வந்தான், சாட்சி கொடுக்க வந்தான். அருமையானவர்களே, பரிசுத்தாவி நம்மிடத்திலே வரும்போது நாம் பலனடைந்து சாட்சிகளாயிருப்போம். யோவான் ஸ்நானகன் அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் இருந்தபடியால் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னான். அவன் மூலமாக இயேசுவினுடைய சீடர்கள் ஏராளமான பேர் வந்தார்கள். அவன் மூலமாக இயேசுவுக்கென்று ஏராளமான அப்போஸ்தலர்கள் வந்தார்கள். அவன் என்ன சொன்னான், யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட யோவான் எரிந்து பிரகாசித்த வாழ்க்கையை போல நாமும் வாழ்க்கை செய்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல பரிசுத்தாவியினாலே நாம் நிரப்பப்படுவோம். ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும், ஆண்டவரே அவிசுவாசிகளுடைய உறவுகளையும், கர்த்தாவே தவறான எண்ணங்களையும் நோக்கங்களையும் எங்களை விட்டு நீர் எடுத்து விட்டு உம்முடைய புதிய எண்ணெயினாலே, புதிய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக எரிந்து பிரகாசித்து உம்மை பற்றி அநேகருக்கு சாட்சி சொல்ல ஆண்டவரே, அதன் மூலமாக ஏராளமான உம்முடைய சீடர்களும் இன்னும் எதிர்காலத்திலே உமக்கு என்று சாட்சி சொல்லக்கூறுகிற அப்போஸ்தலர்களும் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளும் உருவாகத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அநேகரை இழுக்கிற ஒரு வாழ்க்கையாக அமைய, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமைய, இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவர்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பி அவர்கள் உமக்காக பிரகாசிக்க எல்லா விதமான கர்த்தாவை கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேட்ட தெய்வ செய்தி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், 8 சர்ச் காலனி, வேலூர், 6320006, இந்தியா. எங்களது தொலைபேசி எண்கள் 0416-22-42-943, 0416-22-48-943. எங்களது இமெயில் hq@bymonline.org.